நீவு ஆத்தில் அஷ்டம் பொண்ணு அஷ்டம் தான் சுவாமியோடைய பேர் வந்து கற்கடேஸ்வரர். ஒரு காலத்தில் கந்தவரன் வந்து நண்டுருவமாக எடுத்து எம்பெருமானை வழிபட்டதாக ஐதீகம். சுவாமி மேலே நண்டு நிற்கிது, இந்திரன் கோபப்பட்டு தன்னுடைய வாழால் தம்சம் பண்ண வரும்போது எம்பெருமானே தன்னுடைய சிரசில் வந்து துவாரத்தை உண்டு பண்ணி நண்டு அடைக்கலமானது ஐதீகம். இன்றைக்கும் எம்பெருமானுடைய சிரசில் வந்து நண்டு அடைக்கலமான துவாரம்க்கு சுவாமி அலங்காரத்தில் இருக்கார். அபிஷேக நேரத்தில் ருத்ராட்சமணி மலையில் போட்டு காட்டுவார். அபிஷேக நேரமாக இருந்து கத்தால 10:30 வந்தால் எம்பெருமானுடைய சிரசில் இருக்கிற துவாரத்தை பார்க்கலாம். இப்போ சுவாமி அலங்காரத்தில் இருக்கார். இந்த சிவாலயத்தில் எதனால் ரெண்டாம் பாலுனா, ஒரு ராஜாவுக்கு வந்து பக்கவாதனம் ஏற்பட்டு இந்த பக்கவாதனை அளவே தீக்கம் இல்லை. அப்போ சுவாமி அம்பாலுமே மருத்துவத்தில் போய் ராஜாவுக்கு ருத்ராட்சமணி மாலை விபூதியிட்டு இந்த பக்கவாதனை தீர்த்த மாதிரி ஐதீகம். அப்படி இந்த பக்கவாதனை தீர்த்தம் இந்த ராஜா இருக்கிறார். எங்கள் ராஜசபையிலே நீங்கள் ராஜ வைத்தியம் வரும்போது என்ன சம்பாவனை வேணும் திறந்துறா. அதற்கு அவாசுராக நாங்கள் பல சிவாலயங்கள் போனோம். எங்களுக்கு திருந்து தேவன்களும் எங்கள் கோயில் வெறும் வெள்ளத்தில் சிதலம் அடைஞ்சிருக்க சரி பண்ணி மகா கும்பாஷம் பண்ணி கொடுக்குறதே நீ கொடுக்குற சம்பாவனை சொல்லி சுவாமி அம்பாலு இந்த இடத்த காமிச்சு மறைஞ்சிடறான். அப்போ தான் அந்த ராஜாவுக்கு தெரியுது நமக்கு வந்து சுவாமி அம்பாலுமே மருத்துவ இடத்துல சரி பண்ணியிருக்காங்க. அவர் உத்தரப்படியே கோயிலை கட்டி சரி பண்ணி மகா கும்பாஷம் நடந்துருக்கு. அம்பாள் காணாமல் போயிடுறான். சுவாமி இருக்கிற இடத்துல அம்பாள் இல்லாமல் இருக்கும். புதுசாக அவர் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்பாளுக்கு அருமருந்து நாயின் பேர் பற்றி இங்கே மகா கும்பாஷம் நடந்துட்டுருக்கு. அகலினா குளம் இன்றைக்கும் பார்க்கலாம். பிரகாரத்துக்கு வெளில மாலைமாக இருக்கும். இந்த குளத்தை சரி பண்ணும்போது காணாமல் போன அம்பாள் திருப்பி கிடச்சிடறான். ஒரு பொருள் காணாமல் போய் திருப்பி கிடச்சா அபூர்வம். அதனால் இந்த அம்பாளுக்கு அபூர்வ நாயகன், இந்த அம்பாளுக்கு அருமருந்து நாயின் பேர் பற்றி இங்கே மகா கும்பாஷம் இருக்கான். இந்த கோயிலில் என்ன ஒரு விஷயம், சுவாமிக்கு அம்பாளுக்கு என்ன சாத்தி என்ன விஷயம் பண்ணி மருந்தாக உள்ளுக்கு சாப்பிட்றது கொடுக்குறா. தன்வந்திரியை காட்சியளிக்கிறார். கடகராசியுடைய அதிபதி சந்திரன் தியான நிலையில் அமர்ந்த குளத்தில் இருக்கா. நீங்கள் பூம தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலை விஷயம் உண்டு. நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் சிறியானங்கை பெரியானங்கை வீம்பூதி பச்சிலை எல்லாமே மூலிகையில் இருக்கும். சுவாமிக்கு முதற் பேர் வந்து கற்கரேஸ்வரர், இன்னொரு பேர் மூலிகை விநேஸ்வரர். கடகராசி உள்ள வாழ்க்கு கடகராசி புனர்பூசம் ஆயில்யம் வாழ்க்கு ரொம்ப விசேஷம்.